மரியாதைக்குரிய திரு திருமாவளவன் அவர்கள், சைவ வைணவ யுத்தம்தான் இராமாயணம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். கிட்கிந்தை காண்டத்திலே ஒரு காட்சி, லக்ஷ்மணன் ராமனை பார்த்து சொல்கிறான், கண்ணுடை நுதலினன் கணிச்சி வானவன், விண்ணிடை புறம் சுட வெகுண்ட மேலைனால் எண்ணிய சூழ்ச்சியும் ஈட்டி கொண்டவும் அன்னலே ஒருவரால் அரியர் பாலதோ. அதாவது சிவபெருமான் முப்புறம் எரிக்க கிளம்பினார் இல்லையா, அப்போது தன்னுடைய நெற்றிக்கண்ணை வைத்தே அவர் அதை செய்திருக்க முடியும். தன்னிடம் இருக்கிற மழு என்கிற ஆயுதத்தை வைத்தே அவரால் அதை நிறைவேற்றியிருக்க முடியும். ஆனால் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டார், மற்றவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டார். அதே போலத்தான் உன்னிடம் ஆற்றல் இருந்தாலும் நீ மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் என்று சிவபெருமானை முன் உதாரணமாக காட்டி ராமனுக்கு லக்ஷ்மணன் அறிவுரை சொல்கிற இடம் இராமாயணத்தில் உண்டு. கம்பன் ரொம்ப அழகாக அந்த இடத்த எழுதியிருப்பான். அதே மாதிரி கடவுள் வாழ்த்து முடிஞ்சு காப்பியத்தை எழுத ஆரம்பிக்கிற போதே கம்பன் சொல்கிறான், கோசலை நாட்டில் வெண்ணிற மேகம் சென்று கொண்டிருக்கிறது, அது கடல்ல போய் தண்ணீரை எடுத்துட்டு கார் மேகமாக திரும்பி வருகிறது. இது ஒரு சாதாரண காட்சி. இதை கம்பன் எழுதுகிறான், நீர் அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து அகில் சேறு அணிந்த முளை திருமங்கை வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. வெண்ணிற மேகத்தை பார்க்கிற போது திருநீர் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை போல இருக்கிறது, அது தண்ணீரை எடுத்துக்கொண்டு கார் மேகமாக திரும்புகிற போது கரிய நிறமுடைய திருமாலை போல இருக்கிறது என்று கம்பன் எழுதுகிறான். காப்பியத்தை தொடங்குகிற போதே இராமாயணத்தில் சைவ வைணவ ஒற்றுமையை கம்பன் எழுதிவிட்டான். இன்னும் ஒரு செய்தி, யாரெல்லாம் சிவன் பெரியவன் திருமால் பெரியவன் என்று அடித்துக் கொள்கிறார்களோ அந்த அறிவிணிகளுக்கு பரகதி கிடைக்காது என்று இராமாயணம் சொல்கிறது. கம்பன் சொல்கிறார், அருந்ததி என்று ஒரு மலை இருக்கிறது, அந்த மலைக்கு யாருமே போக முடியாதான். அதை பாடுகிற போது கம்பன் பாடுகிறான், அரண் அதிகன் உலகு அளந்த அரி அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோருக்கு பரகதி சென்று அடைவு அறிய பரிசே போல் புகழ் அறிய பண்பற்று ஆமால் என்று கம்பன் எழுதுகிறான். அதாவது சிவன் பெரியவன் திருமால் பெரியவன் அடிச்சுக்கிட்டா அந்த அறிவில்லாதவர்களுக்கு பரகதி கிடைக்காது, அதுபோலத்தான் இந்த அருந்ததி மலைக்கு யாரும் சென்று சேர முடியாது என்று இராமாயணத்தில் கம்பன் எழுதுகிறான். இப்படி காப்பியம் முழுக்க சைவத்தையும் வைணவத்தையும் ஒப்புமைப்படுத்தி பரம்பொருள் என்பது ஒன்றுதான் என்று பல இடங்களில் இராமாயணம் சொல்வதை விளங்கிக் கொள்வார்கள்.